ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்கோம். வாங்க அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலை சமையல்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க, அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. டாப் லேட்டும் அந்த மாவு தள்ளுறதுக்காக அந்த ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கிரைண்டர் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்க போகிறோங்க. இந்த கிரைண்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் மாடலுங்க. கிரைண்டர் சூப்பராக இருக்குங்க, அண்ட் மாவு ஆட்டுறதுமே சூப்பராக சீக்கிரமாக ஆட்டிடுதுங்க. இதில் ஒரு ஃபீட்பேக் என்னென்னாங்க, நம்ம அரிசி வந்து போட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம வந்து மற்ற நார்மல் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே அரிசி போடுவோம், ஆனால் இதில் அந்த மாதிரி போட முடியாதுங்க. அரிசி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம டைம் செட் பண்ணிடணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போடும்போது என்னென்னா அரிசி வந்து கொஞ்சம் தெறிக்குதுங்க. இது ஒன்று தாங்க ட்ராபேக், மற்றபடி ரொம்ப குட்டாக இருக்குங்க. இப்போ ஆன் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாங்க. டைமர் பார்த்தீங்கன்னா 8 to 10 minutes இது வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம் தனியாக சுற்றுங்க, வீல் தனியாக ஆப்போசிட்டாக சுற்றுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக அரைச்சிருவோங்க. இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ நாங்க 3-4 months யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணலினா வீடு பூரா துடைக்கிற மாதிரி ஆயிடுங்க. நான் யூஸ் பண்ணதுல பெஸ்ட் கிரைண்டருங்க, அண்ட் ஃபாஸ்டஸ்ட் கிரைண்டர்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒன்னே ஒன்று ட்ராபேக்னா அந்த ஸ்பீடாக சுத்தம் போது அது கொஞ்சம் தெரிக்குதுங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோங்க. தேங்க்யூங்க.